உலகம் முழுமைக்குமான புத்தாக்கங்களை மேற்கொள்ள இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டுக்கான ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டியில் 29,600 பேர் பங்கேற்றனர். இதில் 15,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றனர். அவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று காணொலி வாயிலாக கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் கடந்த 7-8 ஆண்டுகளில் நாடு வேகமாக முன்னேறி வருகிறது என்றார். உள்கட்டமைப்பு, சுகாதாரம், டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் புரட்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 21-ஆம் நூற்றாண்டில் இன்றைய இந்தியா தனது இளைஞர்கள் மீது முழு நம்பிக்கை வைத்து முன்னேறி வருகிறது என்றும் இதன் விளைவாக புதுமை குறியீட்டு தரவரிசையில் இந்தியா முன்னேறியுள்ளது என்றும் அவர் கூறினார். தனியார் நிறுவனங்களுடன் மாணவர்கள் மற்றும் அரசு இணைந்து செயல்படுவதன் மூலம் புதிய இந்தியா என்ற கனவை நிறைவேற்ற முடியும் என்று அவர் தெரிவித்தார். புத்தாக்கங்கள் மற்றும் இளைஞர்களின் பணிகளை பொறுத்தே இந்தியாவின் எதிர்காலம் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் புத்தாக்கங்களை இளைஞர்களால் செய்ய முடியும் என்றும் இந்தியாவுக்கு மட்டுமின்றி உலகிற்கே புத்தாக்கங்களை மேற்கொள்ள இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். 2030 ஆண்டிற்குள் இந்தியாவில் 6G சேவையை அமல்படுத்த முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். एक के बाद एक रिवॉल्यूशन करते हुए तेजी से आगे बढ़ रहा है। भारत में आज इंफ्रास्ट्रक्चर रिवॉल्यूशन हो रहा है, भारत में आज हेल्थ सेक्टर रिवॉल्यूशन हो रहा है, भारत में आज डिजिटल रिवॉल्यूशन हो रहा है, भारत में आज टेक्नोलॉजी रिवॉल्यूशन हो रहा है, भारत में आज टैलेंट रिवॉल्यूशन हो रहा है। एग्रीकल्चर सेक्टर हो, एजुकेशन सेक्टर हो, डिफेंस सेक्टर हो, आज देश का जोर हर सेक्टर को आधुनिक बनाने पर है, हर सेक्टर को आत्मनिर्भर बनाने पर है। और इसलिए ही आप सभी युवाओं के लिए भारत में हर रोज नई अपॉर्चुनिटीज बन रही है। ड्रोन टेक्नोलॉजी, टेली कंसल्टेशन, डिजिटल इंस्टीट्यूशंस, वर्चुअल सॉल्यूशंस, इन सभी में सर्विस से लेकर मैन्युफैक्चरिंग तक आपके लिए बहुत संभावनाएं हैं।